அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேத்திக்கு வந்து எப்படி ஒரு வந்து ஒரு பாட்டி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுன்றதை பார்த்தோம். எப்படி ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணணும், எப்படி ஷோல்டர் வைக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஆர்ம் ஹோல் ட்ராயிங் வந்து மெயின் பார்த்தோம். அதுக்கப்புறம் கைக்கான ட்ராயிங் அண்டு கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து நேத்திக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களை வந்து பின் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாலும் சரி, இல்லை கிளாத்லேயே ட்ரா பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. பாட்டி ப்ளவுஸ்க்கான கட்டிங் நான் வந்து பேப்பரை வந்து பின் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது பேக்கு. நான் வந்து பேப்பரை பின் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்கான பீஸ், இது வந்து ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் இது கை. உங்களுக்கு இப்போ வந்து இதுலேருந்து குண்டூசியை கழட்டிட்டு எல்லாத்துக்கும் இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நான் நேற்றுக்கே சொன்னேன், மார்க்கிங் வந்து மஸ்ட்டு. மார்க்கிங் வந்து கரெக்டாக இருந்ததுனாலே உங்களுக்கு தப்பு இல்லாமல் தைக்க முடியும். அதனால் மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக மடிச்சுக்கணும், அப்புறம் இந்த மார்க்கிங்கை ஒட்டி இதை இப்படி மடிச்சுக்கணும். ஓகேவா? இப்படி மடித்து தையல் இங்கேயே போடணும். சேம் பாடிக்கு எப்படி சொல்லி கொடுத்தோனோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சின்னதாக மடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மார்க்கிங் ஒட்டி எப்படி மடித்து வச்சு ஸ்டிச் போட்டுடுங்க. எல்லா பீஸையும் மடித்து அடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் மடித்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டி ப்ளவுஸ் பாடி எப்படி தைச்சோமோ சேம் அதே மாதிரி தான் மடித்து அடிக்கணும். அதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும். டாட் வந்து நான் வந்து பாடிக்கு வந்து ஹைட் வந்து 3.5 எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பாட்டி ப்ளவுஸ்க்கு வந்து ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்துக்கணும். ஏன்னா பாட்டி ப்ளவுஸில் வந்து உயரம் வந்து நம்ம கூட கொடுப்போம், அப்படி கூட கொடுக்கல டாட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. பாட்டி ப்ளவுஸ்க்கு டாட் பிடிக்கல மட்டும் ஹைட்டு, டாட்டோட உயரம் வந்து 5 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. சேம் அதில் சொன்ன மாதிரி தான் ஷோல்டருக்கு சென்டராக எடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு சென்டராக எடுத்துக்கிட்டு டாட் வந்து ஹைட் வந்து 5 இன்ச்க்கு பிடிச்சிக்கோங்க. வித் அதே 1/2 இன்ச்சே வச்சுக்கோங்க. ஹைட் மட்டும் 5 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அடிச்சுக்கணும். பாடியில் சொல்லி கொடுத்த மாதிரியே பாட்டி ப்ளவுஸ்க்கும் வந்து ஃபஸ்ட்டு கீழே மடித்து அடிச்சிடணும். அதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும். டாட் வந்து ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க, இது வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷோல்டரை ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க, முடியலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கை ஏற்றினாலும் சரி இதுனாலும் சரி தையல் பிரியாமல் இருக்கும். சம்டைம்ஸ் சில ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கலையும் இந்த மாதிரி ஸ்ட்ராங் தையல் போட்டு ஆரம்பிங்க. அதேமாதிரி முடிக்கலையும் இப்படி ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிங்க. ஓகேவா? ஷோல்டருக்கு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாட்டி ப்ளவுஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக தைக்கிறீங்களோ உங்கள் ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாடிக்கு என்னென்ன தைச்சோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து தைச்சிருக்கோம். கீழே மடிச்சு அடிச்சிருக்கோம், டாட் பிடிச்சிருக்கோம். டாட்டோட உயரம் வந்து பாடிக்கு வந்து 3.5 கொடுத்தேன், பாட்டி ப்ளவுஸ்க்கு மட்டும் 5 இன்ச்சாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1.5 இன்ச் பீஸ், 2 இன்ச் பீஸ் தைங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1.5 இன்ச் பீஸும் 2 இன்ச் பீஸும் தைச்சிக்கோங்க. அப்புறம் த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் லைனிங் நெக் ஃபினிஷிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் எந்த நெக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த நெக்கு மாடலுக்கு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கை எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து கை வந்து ஆல்ரெடி வந்து துணியோட கரை பக்கத்தில் வெட்டியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி துணியோட கரை பக்கத்தில் வெட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மடிச்சு அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. பை சப்போஸ் கட்டிங் போடையில் கரை பக்கம் இல்லாமல் துணி வந்து இதில் கரை இல்லாமல் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை மடித்து அடிச்சுக்கணும். இந்த மாதிரி அடிப்பு மடித்து நேராக ஒரு தையல் போட்டுக்கணும்.
சும்மா ஒரே ஒரு மடிப்பு நேராக மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போடையில் கவனமாக போடுங்க, எல்லாமே ராங் சைடில் போடுற மாதிரி பாருங்கள். ராங் சைடில் இந்த மாதிரி ஒரே ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு மார்க்கிங் போட சொல்லியிருக்கேன்ல, அந்த மார்க்கிங் டூ இந்த மார்க்கிங் மடித்து வச்சு கொஞ்சம் துணியை விட்டு இப்போ பேசிக் பழகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே ஒரு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க, கீழே வந்து ஹெமிங் பண்ணிவிட்டு அதை பிரித்து விட்டுறலாம். ஓகேவா? இல்லை நாங்கள் இப்போ மிஷின்லேயே தைச்சிட்றோன்னா இப்படியே நேராக வச்சும் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாட்டி ப்ளவுஸ்க்கு வந்து நேராக இங்கேயே தைச்சிட்றோம் அப்படின்னா நேராக ஒரு தையலும் போட்டுக்கோங்க. ஹெமிங் பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, பெரிய தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரித்து விட்டுக்கலாம் ஹெமிங் பண்ணிவிட்டு. இந்த தையல் வந்து எல்லோரும் போடணுமானா போடணுன்ற அவசியம் கிடையாது, பிகினர்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெமிங்க்கு வந்து உங்களுக்கு துணி பிடிக்க தெரியணும், ஜஸ்ட்டு நழுவிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அதுக்காக பிகினர்ஸ் மட்டும் இந்த தையல் போட்டு பழகுங்க. நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஹெமிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இதை வந்து டைரெக்டாக இப்போ மிஷினில் தைக்காமல் ஹெமிங் பண்ணிவிட்டும் கையேற்றலாம். இன்னும் ஃபினிஷிங் நல்லா வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு மடிப்பு மடித்து எடுத்துகிட்டு ஹெமிங் பண்ணிக்கிட்டு ஹெமிங் பண்ணதுக்கப்புறமும் கையேற்றலாம். இப்போ கை ஏற்றுறது எப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து இது தான் ஃப்ரண்ட்டு, இது தான் பேக்கு. ஓகேவா? இது தான் ஃப்ரண்ட்டு, இது தான் பேக்கு. கையையும் இது வந்து ரைட் சைட் நல்ல பக்கமாக எடுத்துருக்கேன், அதே மாதிரி கையையும் நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கிங் போட்டிருக்கோம். ஓகேவா? மார்க்கிங் போட்டிருக்கோம். மார்க்கிங் போட்டது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கையையும் அதே மாதிரி ரெண்டாக மடிங்க. மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். இந்த மாதிரி குடஞ்சு வெட்டினது இந்த சைடில் ஒரு இதுவும் இந்த சைடில் இப்படியும் இருக்கணும். இப்போ பாடியில் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு கை இது ஒரு கையின்னு தெரிஞ்சிடும். இந்த மேல் பீஸும் இந்த மேல் பீஸையும் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கிங் தெரியுதுல்ல, இந்த மார்க்கிங் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மார்க்கிங் ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படி தைச்சிக்கிட்டு வரணும். கரெக்டாக தையல் வந்து 1/4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் தைக்கணும். பெருசாகவும் தைக்கக்கூடாது, கோணல் மாணலாகவும் தைக்கக்கூடாது. தையல் எப்போவுமே வளைவாக அழகாக வரணும். கையை இதே மாதிரி எங்கேயும் இது பண்ணாமல் அழகாக ஒரே அளவாக ரெண்டு துணியும் இங்கே பாருங்கள் சமமாக இருக்கணும். இந்த மாதிரி சமமாக இருக்கணும், எங்கேயும் பெண்ட் இல்லாமல் அழகாக தைங்க. துணியை இழுத்து தைக்காதீங்க, துணியை எப்போவுமே கையேற்றலை இழுத்து தைக்காதீங்க, ரெண்டு துணியையும் சேர்த்து பிடிங்க, அப்போ தான் அது வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரும். இந்த மாதிரி தான் கை ஏற்றணும், இந்த மாதிரி தான் கை ஏற்றணும். ரெண்டு துணியும் ஈக்குவலாக பிடிங்க, எந்த இடத்துலையும் ரெண்டு ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிங்க. ஓகேவா? இந்த மாதிரி கை ஏற்றணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது தையல் ஒன்று போட்டுக்கோங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு துணியை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு தையல் போடணும். இந்த மாதிரி ரெண்டு துணியை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைக்கிறோனாலே ரெண்டு தையல் போடணும். கை ஏற்றினதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி அழகாக பெண்டிங்காக அழகாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ வந்து சைடு தையல் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் பிடிக்கணும், ஹிப் மெஷர்மெண்ட் எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ப்ளவுஸ்க்கு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இடுப்பு எப்படி பிடிக்கணும்னா பேக் பார்ட் இருக்குல்ல, இந்த பாருங்கள் பேக் பார்ட்டை வந்து இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க.
ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம இடுப்போல அளவு எவ்வளோ எடுத்தோம், 28 வந்து நாலாக போட்டிங்கன்னா 7 இன்ச்சு, ஓகேவா? 28 நாலாக போட்டிங்கன்னா 7 இன்ச்சு. நம்ம இடுப்போல அளவு எவ்வளோ எடுத்தோம், 28 வந்து நாலாக போட்டிங்கன்னா 7 இன்ச்சு. இந்த மடிப்புலேருந்து கரெக்டாக இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக 7 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 7 இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஹைலைட் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது மார்க்கிங் வெளியில் தெரியணும், அங்கே இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன், இது பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் கீழேந்து மேலே பாடிக்கு என்ன சொன்னால், கீழேந்து மேலே தையல் போட்டுவாங்க. இப்போ பாடியோட இந்த இப்போ வந்து ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டை தைக்கையில் இந்த பாயிண்ட் தைக்கையில் பேக்கோட பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்டோட பாயிண்ட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே? பேக்கோட பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்டோட பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். என்னங்க, பேக்கோட மார்க்கிங்கும் ஃப்ரண்ட்டோட மார்க்கிங்கும் ஒன்றா வச்சுக்கணும். அந்த மார்க்கிங்க்கு இந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கையோட அளவு என்னவோ அந்த கை அளவை இங்கே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. கையோட அளவு என்னவோ கையில் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாக மடித்து உங்கள் கையோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நான் இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு கொடுத்துருந்தோம், இங்கேருந்து இங்கே 5.5 இன்ச்சு. ஓகேவா? தையல் இந்த மாதிரி கரெக்டாக வரணும், தையல் இந்த மாதிரி கரெக்டாக வரணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தச்சிருக்கோம், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தச்சிருக்கோம். மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பிடிச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு பேக்கில் மார்க்கிங். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த கிளாத்லேயும் நடுப்புற ஒரு 4-5 தையல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாடி மாதிரியே தச்சுக்கணும், அதுக்கப்புறம் கை ஏற்றுறது எப்படின்றத பார்த்தோம், அப்புறம் சைடு எப்படி பிடிக்கணும், ஒரு ப்ளவுஸ்க்கு சைடு எப்படி பிடிக்கணுன்றத பார்த்தோம். கழுத்தும் 1.5 இன்ச் பீஸ், 2 இன்ச் பீஸும் நீங்கள் வந்து லூப்ஸ் பட்டி எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ வந்து பாடி ஸ்டிச்சிங் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் நெக்கு வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு நெக்கு டைப் அப்ளை பண்ணி இந்த நெக்கை ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கிளாஸில் நான் வந்து கொக்கி லூப் எப்படி கட்டுறது அப்படின்றத சொல்லித்தரல. ஒரு கொக்கி லூப் இப்போ எப்படி கட்டணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தைக்கிறதுக்கு நூல் எப்படி எடுக்கணுன்றதை பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூலை தேவையான லென்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ தேவையான நூல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நூலை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அடுத்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. திருப்பி அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி நான் வந்து மொத்தம் 4 த்ரெட்ஸு இதே மாதிரி எடுப்பேன். அதேமாதிரி நீங்களும் 4 த்ரெட்ஸு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹுக்ஸ் தைக்கல, லூப்ஸ் தைக்கல, இந்த மாதிரி 4 த்ரெட்ஸு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப பிகினர்ஸுன்ற வாசி ரொம்ப லாங்காக லென்த்தாக த்ரெட்டு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சிக்கு உழுகாமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவும் ஹெமிங் பண்ணுற ஊசியில் கொக்கி லூப் கட்டாதீங்க. கொக்கி லூப் கட்டுற ஊசியில் ஹெமிங் பண்ணாதீங்க.
ஏன்னா ஹெமிங் பண்ணுற ஊசி வந்து நல்லா மெல்லிசாக இருக்கும், கொக்கி லூப் கட்டுற ஊசி வந்து நல்லா மொத்தமாக இருக்கும். ஊசியில் நூல் கோத்துக்கோங்க. ஊசியில் நூல் கோத்ததுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே, லாஸ்ட்டாக இங்கே ஒன்று போட்டுக்கோங்க, அடுத்து இங்கே மேலே ஒன்று போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டாக மடித்து இங்கே ஒன்று போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடித்து, அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடித்து இங்கே ஒரு மார்க்கிங், இந்த ஒரு மார்க்கிங், இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக மார்க்கிங் போட்டுக்கணும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி அஞ்சு இடத்துல மார்க்கிங் போட்டுக்கணும். சேம் இதே மார்க்கிங்கை இங்கே வர மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ இது இதுக்கு நேராக, இது இதுக்கு இது நேராக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஹூப்ஸுக்கு லூப்ஸுக்கு நேராக, ஹூப்ஸுக்கு நேராக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி தைக்கிறதுன்றத பார்ப்போம். ஓகே, கீழேந்து கீழேந்து மேலே எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எங்கேருந்து இங்கே கீழே வருங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான இது பார்த்துக்கோங்க. திருப்பி எங்கேருந்து ஆரம்பித்தோமோ கீழேருந்து மேலே அங்கேருந்து வாங்க, திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே இடத்துல கீழே விடுங்க. ஓகே, இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல, இதேமாதிரி ரெண்டு தடவை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணால் மூணு தடவை கூட போட்டு நிற்கலாம். நான் ஆல்ரெடி 4 நூல் எடுத்துருக்கிற வசதி, நான் ரெண்டு தடவையே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இது இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த ஃபிங்கரில் வந்து இந்த நூலை பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து இப்படி ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துடுவாங்க. இந்த ரெண்டு ஓட்டைக்கும் நடுப்புற துணியில் மார்க்கிங் கொண்டு வர, இது மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். முறுக்கி முறுக்கி தைக்கக்கூடாது, அழகாக முறுக்கி முறுக்கி தைக்கக்கூடாது, அழகாக இந்த மாதிரி முடிச்சு முடிச்சா வரணும். அது மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் லென்த்தும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் லென்த்தும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா, இந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச இடத்துல ஊசியை உள்ளே கொடுத்தீங்கன்னா கீழ் பக்கமாக வரும். உள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ் பக்கமாக வரும். வந்ததுக்கப்புறம் இப்படி சின்னதாக கொஞ்சம் துணியையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து இதை இப்படி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து இப்படி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ரிட்டன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்டை கீ தைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி மார்க்கிங் போட்டிருக்கோம்ல, அந்த மார்க்கிங் மேலே இதை இப்படி வைக்கணும். ஓகேவா, இதை இப்படி வச்சு அப்படியே கையில் பிடிச்சிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு படிமான தையல் போட்டிருப்போம் பாருங்கள், அந்த படிமான தையல்லேருந்து ஒரு பாயிண்ட் நவுந்து இருக்கணும். அந்த படிமான தையலை ஒட்டி வெளியிலையோ இந்த மாதிரி வெளியிலையோ இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஆல்ரெடி அந்த படிமான தையல் போட்டிருக்கோம்ல, அதை கிளைட் லைனாக எடுத்துக்கிட்டு, ஆல்ரெடி நம்ம படிமான தையல் போட்டிருக்கோம்ல அதை வந்து கைட்லைனாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கீழே வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் போகக்கூடாது, இப்படி கீழே இறங்கக்கூடாது, கரெக்டாக இந்த தையலை ஒட்டி இப்படி பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிக்கிட்டு கீழேந்து, ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து, அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே அந்த கொக்கியோட ஹோலில் உள்ளே கொடுத்து வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோல்குள்ளேயும் மூணு மூணு தடவை அப்படி இங்கேருந்து. ஓகே,
அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 3 டைம்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து மேலே நூல் பிடிச்சிருக்கோசி அது தானாகவே லாக் வந்துடும். ஒரு ஒரு சைடும் இந்த ஓட்டையில் 3 டைம்ஸ், இந்த ஓட்டையில் 3 டைம்ஸ் அப்படின்றத தைங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நூலை வந்து இப்படி உள்ளே விடணும். ஓகேவா? இது பக்கத்துலேருந்து இந்த ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டுக்கு நேராக இந்த ஊசி வெளியில் வரணும். இங்கே பாருங்கள், நீங்கள் தைச்சது இந்த சைடு ரைட் சைடில், ஒன்றுமே தெரியக்கூடாது. அந்த கிளாத்தோட நீங்கள் தைச்சது வந்து எங்கேயும் இந்த மாதிரி எங்கேயும் வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் இந்த மாதிரி வெளியில் தெரியவே கூடாது. இதை வந்து உள்ளது கரெக்டாக இந்த மேல் கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் நடுப்புற தான் இந்த ஊசியை உள்ளே விட்டுருக்கணும். இங்கேருந்து இப்படி உள்ளே விட்டு இதை டைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை வந்து இதுக்குள்ளே இப்படி விடுங்க. இதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு சேம் இப்போ அந்த சைடு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ரெண்டு கிளாத்துக்கு நடுப்புற, இந்த ரெண்டு கிளாத்துக்கு நடுப்புற இதை உள்ளே கொடுத்து எப்படி இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா அது பாருங்கள் டைட்டாக செட் ஆகிடும், எங்கேயும் நவுறாது. திருப்பி இன்னொரு தடவை, ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இது பண்ணி இங்கேருந்து இது எக்ஸஸாக இருக்கிறத இப்படி பண்ணிட்டீங்கன்னா கிளாத் வந்து சுற்றி வரையில உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும். இதை வந்து இப்படியேவும் கட் பண்ணி விட்றலாம். நான் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். இதை வந்து இப்படியே இங்கே ஒரு முடிச்சு போட்டும் கட் பண்ணிடலாம், இல்லைன்னா இங்கிட்டு ரெண்டு முடிச்சு அங்கிட்டு ரெண்டு முடிச்சு போட்டு கட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து, கீழேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து இப்படி அதுக்கப்புறம் கீழேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோக்கி தைக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு கொக்கியை தைக்கணும். தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக தைச்சிருக்கோமான்றத போட்டு பாருங்கள். ஓகேவா? சம்டைம்ஸ் கொக்கி வந்து கரெக்டாக மாட்ட வராது. இப்படி இதை தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி அகட்டி விட்டுட்டு எப்போவுமே கொக்கி தைச்ச உடனே ஒரு தடவை போட்டு கழட்டி பாருங்கள், கரெக்டாக தைச்சிருக்கோமா, கரெக்டான பொசிஷனில் வந்திருக்கான்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிங்க. ஓகேவா? இப்படி தான் ஒரு கொக்கி லூப்பு தைக்கணும். வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸ் தைக்கணுன்றத பார்த்தோம், எப்படி சைடு கை ஏற்றணுன்றத பார்த்தோம், அப்புறம் எப்படி சைடு ஜாயின் பண்ணுறதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கொக்கி லூப் எப்படி கட்டுறது அப்படின்றத கிளியராக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.